வணக்கம். செல்லகுமாரின் மண்டலம் 1 முதல் 11 வரையிலான அனைத்து மண்டலங்களின் வானிலை தொகுப்பு 2022 ஆகஸ்ட் 29 திங்கட்கிழமை அதிகாலை வானிலை பதிவு. நேற்று பெரும்பாலான மாவட்டங்களில் கனமழை பொழிந்தது. எல்லா மாவட்டங்களிலும் மழை பொழிந்தது. ஒதுக்கி ஒதுக்கி சில மாவட்டங்களில் மழை பொழிந்தது. பல மாவட்டங்களில் பரவலாக கனமழை, ஒரு சில மாவட்டங்களில் மிதமான மழை, லேசான மழை, பரவலாக நனைக்கும் மழை என்று பல மாவட்டங்களில் காணப்பட்டது. இன்றைய பொறுத்த வரைக்கும் வானிலை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நேற்றைக்கு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், ஈரோடு, நீலகிரி, மேலும் வால்பாறை அதாவது கோயம்புத்தூர் மாவட்ட மலைப்பகுதி, மேலும் தென் மாவட்டங்கள் மதுரை, விருதுநகர், திண்டுக்கல், இந்த மாவட்டம்லாம் மிகச்சிறப்பான மழை பொழிந்தது. இது சொல்லக்கூடிய அளவில் பரவலாக நல்ல மழை பொழிந்த மாவட்டம் பார்த்தீங்கன்னா சேலம், நாமக்கல், ஈரோடு, இதெல்லாம் கிருஷ்ணகிரி, தருமபுரி, அதே போல் மதுரை, திண்டுக்கல், அதே போல் விருதுநகர், இந்த மாவட்டங்களும் கொஞ்சம் நல்ல மழை பொழிந்திருக்கிறது. இன்றைக்கு காற்று சுழற்சி வங்கக்கடலில் தீவிரமடைந்து விட்டது. அதாவது சும்மா லேசாக ஒரு மெலிந்த காற்று சுழற்சியாக உருவாகியிருந்துச்சு, மேலடுக்கு சுழற்சியாக. இப்பொழுது மேலும் அதாவது தமிழக தரைப்பகுதியோடு ஒரு காற்று சுழற்சி இணைப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அதாவது எப்படின்னா வடமேற்கு இந்தியாவிலிருந்தும் வட இந்தியாவிலிருந்தும் தமிழகம் ஊடாக வெப்பக்காற்று வர, அதாவது வெப்பத்தால் லேசாகி மேலெழுந்த காற்றை கொண்டு வர, தமிழகத்திலே மட்டுமல்லாமல் தென்னிந்தியாவிலே கொண்டு வந்து அந்த வெப்பத்தால் லேசான காற்றை குவிக்க, அரபிக்கடலிலிருந்து நீராவியையும் கொண்டு வர, பாலக்காட்டு கணவாய், ஆரியங்காவு கணவாய், ஆரல்வாய் மொழி கணவாயை கொண்டு வர, இந்த காற்று அப்படியே அரபிக்கடலை சுற்றி, அரபிக்கடலில் குமரிமுனையை சுற்றி கொண்டு இலங்கை வழியாக காற்று சுழற்சியை போய் சுழண்டு அந்தமான் பகுதி, அதாவது தமிழகம் அந்தமான் இடைப்பட்ட கிட்டத்தட்ட அந்தமானை ஒட்டிய கடற்பகுதியில் தான் இந்த காற்று சுழற்சியோட மையம் இருக்கிறது. அது அப்படியே தமிழகம் வரைக்கும் ஒரு நீட்சியை ஏற்படுத்தி இணைப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. ஆக இனிமேல் என்ன செய்யும்னா கிழக்கு காற்றோட வேகம் கூடும். அதாவது காற்று சுழற்சி தமிழகத்திற்கு வெப்ப சலன மழைக்கு அதாவது குளிர்விக்க, வடமேற்கு வடக்கு இந்தியாவிலிருந்து வரக்கூடிய அந்த வெப்பத்தால் லேசாக மேலிருந்து வரக்கூடிய காற்றை குளிர்விக்க, ஒட்டுமொத்த இந்தியாவிற்கே, தென்னிந்தியாவிற்கே, ஒட்டுமொத்த தென்னிந்தியாவிற்கே குளிர்விக்கும் அமைப்பாக இந்த காற்று சுழற்சி அமையப்போகிறது. ஆகையின் காரணமாக கிழக்கிலிருந்து வரக்கூடிய அந்த காற்று சுழற்சியிலிருந்து வரக்கூடிய சுழற்சி காற்று வேகத்தை பொறுத்து மழைப்பொழிவு தமிழகம் முழுவதும் பரவலாக, அதில் மாற்றம் இல்லை. கடல் ஓரத்தை விட என்ன சார், கடல் ஓரத்தில் தானே சார் காற்று சுழற்சி இருக்குது. காற்று சுழற்சி ஏன் சார் உள்ளே போய் மழை கொடுக்குன்னு கேட்கக்கூடாது. ஏன்னா காற்று சுழற்சி வந்து மழையை உருவாக்கத்தான் அந்த காற்று சுழற்சி. கடலோட இணைஞ்சிருந்தா கடல் நீராவியை கொண்டு வந்து உள்ளே கொடுக்கும், கடல் ஓரத்தில் கொடுக்கும். கடலோட இணையாத காற்று சுழற்சி, மேலடுக்கு சுழற்சி, கடலோட லேசாக தொட்டாலும் அது பெரிய அளவில் நீராவி எடுத்துக்கொண்டு, பரந்த அளவில் நீராவி எடுத்துக்கொண்டு வந்த அளவிற்கும் அது இருக்காது. பெரும்பாலும் வடக்கு வடமேற்கு இந்தியாவிலிருந்து வரக்கூடிய அந்த வெப்ப காற்றை, வெப்பத்தால் லேசாகி மேலெழுந்த காற்றை மேற்கிலிருந்து கிழக்கு கேரளா பகுதியிலிருந்து தமிழக மேற்கு தொடர்ச்சி மலையில் குவித்தும், கிழக்கு காற்றால் அதிக வேகம் கொண்ட கிழக்கு காற்றால் அதாவது காற்று சுழற்சி காற்றால் குளிர்வித்து உள்ளே கொண்டு போய் குவித்தோம். மழைப்பொழிவை உள் மாவட்டங்களில் உள்ளே போக போக, கடல் ஓரத்தை விட உள்ளே போக போக அதிக மழையை கொடுக்க இருக்கிறது இனிமேல் வரக்கூடிய நாட்கள் எல்லாமே. மதியமே மழை தொடங்கிடுங்க இனிமேல். இன்றைக்கு நேற்றே மாலை மழை தொடங்கிடுச்சு. இன்றைக்கு எப்படின்னா ஒரு 3 மணிக்கே மழை தொடங்கிடும் பெரும்பாலான இடங்களில். நேற்றைக்கு 4:30-5 மணிக்கு மழை தொடங்கியது பெரும்பாலான பரப்பில். அதாவது ஒரு மதியமே சில இடங்களில் மழை தொடங்கியிருந்தாலும் பரவலான பரப்பில் வந்து நேற்று மாலை 5:30 மணிக்கு தொடங்கியது. இன்றைக்கு பரவலான பரப்பில் 3:30 மணிக்கே பரவலான பரப்பில் மழை தொடங்கிடும். அதாவது மாலை பின், அதாவது மதியம் 2:30 மணிக்கு மேலேயே தொடங்க தொடங்கிடும். ஆகவே நாளைக்கெல்லாம் மதியம் 2:00-1:30 மணிக்கே மழை தொடங்கிடும். நாளைக்கு 30ஆம் தேதி மதியம் 1:30-2 மணிக்கே மழை தொடங்கிடும் எல்லா மாவட்டங்களும் பெரும்பாலான பகுதிகளில். இந்த கிழக்கு காற்று கடலோரத்திலையும் மழையை கொடுக்கும். கிழக்கு காற்று உள்ள நுழையும் போது உள்ளே கொண்டு போய் குவிக்கும், உள்ள போய் விடிய விடிய மழைப்பொழிவை கொடுக்கும், விடிய விடிய மழைப்பொழிவை கொடுக்கும். விடிய விடியன்னா ஒரே இடத்துல விடிய விடிய கொட்டிக்கொண்டே இருக்காது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 1 மணி நேரம், தருமபுரி மாவட்டத்தில் 1 மணி நேரம், சேலம் மாவட்டத்தில் 1 மணி நேரம், நாமக்கல் மாவட்டத்தில் 1 மணி நேரம், ஈரோடுல 2-3 மணி நேரம், அதே போல கோயம்புத்தூர், திருப்பூர்ல 2-3 மணி நேரம், கரூர், திருச்சியில் 2-3 மணி நேரம் என்று இப்படியே ஒவ்வொரு இடத்திற்கும் 2-3 மணி நேரம் என்று மழைப்பொழிவை கொடுத்து கொண்டே இருக்கும் விடிய விடிய. ஆக வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக உள் மாவட்டங்கள் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை உண்டு. கிழக்கிலிருந்து வரக்கூடிய காற்று சுழற்சி வட உள் மாவட்டங்களுக்கும், அதாவது கர்நாடக எல்லையோர, ஆந்திர எல்லையோர, கேரள எல்லையோர மாவட்டங்களில் அதிக மழைப்பொழிவை கொடுக்கும்.
உள் மாவட்டங்கள்லையும் அதிகமாக கொடுக்கும். அதாவது உதாரணத்துக்கு சொன்னால் வரக்கூடிய 2ஆம் தேதி வரைக்கும் 3ஆம் தேதி வரைக்கும் இந்த சுற்றுமழை, அப்புறம் ஒரு நாள் லேசாக தீவிரம் குறைஞ்சிருக்கும் 4ஆம் தேதி, அடுத்த காற்று சுழற்சி உருவாகி அது 10ஆம் தேதி வரைக்கும் அடுத்து மழையை கொடுக்க இருக்கப்படுது. ஆந்திர கரையோரம் உருவாகக்கூடிய அடுத்த காற்று சுழற்சி அது கொஞ்சம் தீவிர காற்று சுழற்சி, மழை பொழிவு சில இடங்களில் தீவிரமாக இருக்கும். அது சென்னை உள்ளிட்ட பகுதிகளுக்கு தீவிரமாக இருக்கும். அது கொஞ்சம் கடலோட இணைந்த காற்றழுத்த தாழ்வு நிலையாக ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி வரைக்கும் 10ஆம் தேதி வரைக்கும் தீவிரம் அடைஞ்சிருக்கும். அடுத்தது 7ஆம் தேதி 6ஆம் தேதிக்கு மேலே, 6ஆம் தேதி 7ஆம் தேதி 8ஆம் தேதி இதெல்லாம். ஆகவே 10ஆம் தேதி வரைக்கும் மழை பொழிவு இருக்கிறது, 4ஆம் தேதி ஒரு நாள் மட்டும் தீவிரம் குறைந்திருக்கும். பரவலான மழை பொழிவு 10ஆம் தேதி வரைக்குமே தெரிகிறது. பெரும்பாலும் ஒதுக்கி 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 மழை தான் இருக்கும். மதியமே மழை தொடங்கினோம், இன்றைக்கெல்லாம் நாளைக்கு கண்டிப்பாக மதியத்திலே மழை தொடங்கினோம். உதாரணத்திற்கு நாகப்பட்டினம் கடல் ஓரத்தை விட நாகப்பட்டினம் மாவட்டத்தின் உள்பகுதி கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். அதை விட திருவாரூர் மாவட்டத்தின் கிழக்கு பகுதியை விட திருவாரூர் மாவட்டத்தின் மேற்கு பகுதிக்கு இன்னும் கொஞ்சம் மழை கூடுதலாக இருக்கும். திருவாரூர் மாவட்டம் மேற்கு பகுதியை விட திருவாரூர் மாவட்டம் தஞ்சாவூர் மாவட்டம் கிழக்கு பகுதி கூடுதலாக இருக்கும். தஞ்சாவூர் மாவட்டம் கிழக்கு பகுதியை விட தஞ்சாவூர் மாவட்டம் மேற்கு பகுதி, அதாவது திருச்சி மாவட்ட எல்லை பகுதியில் கூடுதலாக இருக்கும். அதை விட திருச்சி மாவட்ட கிழக்கு பகுதி மற்றும் அதை விட கூடுதலாக திருச்சி மாவட்டம் மேற்கு பகுதி, வடக்கு பகுதி, தெற்கு பகுதி. இப்படி மேற்கே போக போக மழை பொழிவு கூடும். உள்ளே போய் அதாவது கரூர், திருச்சி, சேலம், நாமக்கல், கிருஷ்ணகிரி, தருமபுரி, திண்டுக்கல், அதே போல் மதுரை, விருதுநகர் மாவட்டத்தின் மேற்கு பகுதி, தேனி மற்றும் திண்டுக்கல், அதே போல் திருப்பூர், கோயம்புத்தூர், நீலகிரி, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி மேற்கு பகுதி, திருநெல்வேலி தென்காசி மாவட்ட மேற்கு பகுதி, மலை ஒட்டிய பகுதியில் நல்ல மழை எதிர்பார்க்கலாம். கிழக்கே இருக்குமா சார், ஏன் சார் ஒதுக்குமா சார், இல்லை கிழக்கேயும் மழை உண்டு. காற்று பகுதியாம் தூத்துக்குடி மாவட்ட கடலோரத்திற்கும் மழை உண்டு, ராமநாதபுரம் தெற்கு கடலோரத்துக்கும் உண்டு, திருநெல்வேலி மாவட்ட ராமநாதபுரம் கடலோரத்திற்கும் உண்டு, ராதாபுரம் கடலோரத்துக்கும் உண்டு, கோடியக்கரை முனைக்கும் உண்டு, நாகப்பட்டினம் காரைக்கால் கடலோரத்துக்கும் உண்டு, மயிலாடுதுறை கடலோரத்துக்கும் உண்டு, எல்லா கடலோரத்திற்கும் உண்டு. கடலோரத்தையும் உள்ளேயும் ஒப்பிடும் பொழுது உள் மாவட்டங்களில் அதிக மழை காத்திருக்கிறது வரக்கூடிய நாட்களில் என்பதை உறுதிபட பதிவு செய்கிறேன். ஆக வரக்கூடிய 3ஆம் தேதி வரைக்கும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு இடத்துலையாவது கனமழை பதிவாகும். ஓ, தமிழகத்தில் பெரும்பாலான மாவட்டங்களில் மிக கனமழைக்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஓரிடங்களில் 20 சென்டிமீட்டர் வரைக்கும் கூட சில இடங்களில் ஓரிரு இடங்களில் மழைக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆக ஓரிடங்களில் 20 சென்டிமீட்டர் வரைக்கும் தமிழகத்தில் ஏதாவது ஒரு இடத்துல வாய்ப்பு இருக்குது. அது பெரும்பாலும் உள் மாவட்டங்களில் 15 சென்டிமீட்டருக்கு மேலே பல இடங்களில் வாய்ப்பு இருக்குது. 10 சென்டிமீட்டருங்களில் பெரும்பாலான இடங்களில் வாய்ப்பு இருக்குது. எல்லா மாவட்டங்களுக்குமே ஒரு இடத்துலையாவது கனமழை பொழியும். எல்லா மாவட்டங்கள்லேயும் பரவலாகவே மிதமான மழை இருக்கும். குறைஞ்சபட்சம் மிதமான மழை எல்லா இடத்துலையும் வரக்கூடிய நாட்களில் பொழிஞ்சிடும். இதுவரைக்கும் பாலக்காட்டு கணவாய் பகுதிகளில், அதாவது உடுமலைப்பேட்டை, ஆறுவேலூர் போன்ற பகுதிகளிலையும், பொள்ளாச்சி தெற்கு பகுதியிலையும் தூறல் நினைக்கும் மழை காணப்பட்டாலும், சாரல் மழையாக இருந்தாலும், நேற்றைக்கு குடிமங்கலம், நாகூர் மற்றும் பல்லடம், தாராபுரம், அதே பெரியப்பட்டி, பெதப்பம்பட்டி, அதே போல் காமநாயக்கம்பாளையம், அதே போல் செஞ்சேரிமலை, நேகமம், கருமாபுரம், காட்டம்பட்டி, தாசநாயக்கம்பாளையம் மற்றும் கொங்கல் நகரம், தொட்டம்பட்டி, வெள்ளியம்பாளையம், கணபதிப்பாளையம் இந்த பகுதி, அதே போல் பொள்ளாச்சி மேற்கு, தெற்கு, வடக்கு, அதே போல் கிணத்துக்கடவு போன்ற பகுதிகள் எல்லாம் நேற்று வரைக்கும் கூட, இன்றைக்கு காலை இந்த ஆடியோவை கேட்கும் வரைக்கும் கூட உங்களுக்கு சரியான மழை பொழிவு கிடைக்கவில்லை, அதாவது மிதமான மழையாக பொழிந்தது, அது எங்களுக்கு போதவில்லை என்று கைபேசி அழைப்பு வந்து கொண்டிருக்கிறன. தயவு செய்து மழையை பற்றி கவலைப்பட வேண்டாம். நாம் ஒரு நாள் தாமதமாக வருகிறது என்று நேற்று சொன்னோம். ஆகவே நாம் 28ஆம் தேதி எதிர்பார்த்த மழை 29லிருந்து வரும், நேற்றைக்கே தொடங்கிவிடும் என்றும், நேற்று முன்தினம் தூறல் சாரலாகவும் நேற்றைக்கு நல்ல மழையாகவோ எதிர்பார்த்தோம். நேற்றைக்கு மிதமான மழை பொழிந்திருக்கிறது, ஒரு சில இடங்களில் தூறல் காணப்பட்டாலும் இன்றைக்கு பரவலாகிவிடும். அந்த இடத்துல நாளை கண்டிப்பாக கனமழை காத்திருக்கிறது. நாளை 30ஆம் தேதி மறுதினம் 31 1ஆம் தேதி 30 31 மையமாக வைத்து, 31 மையமாக வைத்து ஒரு நாள் தாமதமாக கண்டிப்பாக நல்ல மழை காத்திருக்கிறது 2ஆம் தேதி வரைக்கும். அதுக்கு பிறகும் தென்மேற்கு பருவமழையா ஆந்திர பிரதேச கரையோரம் உருவாகக்கூடிய அந்த காற்று சுழற்சி தாழும் நிலை, இதை விட கொஞ்சம் தீவிரம் அது. காரணமாக தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்து ஒட்டுமொத்த தமிழகத்திற்கும் காற்று சுழற்சி, அப்பையும் வடமேற்கு காற்று வரும். ஆந்திர பிரதேசத்தில் நிகழ்வு இருக்கும் பொழுது
அப்ப ராஜஸ்தான் காற்று குஜராத் வழியாக மகாராஷ்டிரா வழியாக கர்நாடகா வழியாக தமிழகம் வந்துதான் வங்கக்கடல்ல இறங்கி தான் அந்த ஆந்திர பிரதேச கடல்ல இருக்கக்கூடிய கடலோர பகுதியில் இருக்கக்கூடிய அந்த காற்று சுழற்சியை நோக்கி சுடலை செல்லும். ஆகவே அப்பொழுதும் வடமேற்கு காற்று வரும், அப்போதும் வெப்பத்தை லேசாகி மேலெழுந்த காற்று தமிழகத்திற்கு வந்து மழை பொழிவை கொடுக்கும். ஆக பார்க்கும் பொழுது செப்டம்பர் மாதம் 10ஆம் தேதி வரைக்கும் இந்த 2 சுற்றின் மழை பொழிவு இருக்கிறது. ஆக அழுத்தடுத்த மழை பொழிவு ஒரே ஒரு நாள் 4ஆம் தேதி மட்டும் பரப்பில் குறைஞ்சிருக்கும், பாக்கி அடுத்த 5ஆம் தேதியிலிருந்து அடுத்த சுற்று மழை பொழிவு ஆரம்பிச்சிடும். ஆக இது மட்டுமா, 10ஆம் தேதி விட நிறைவடையாதுங்க. 10ஆம் தேதிக்கு பிறகும் மழை இருக்கு, நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். புரட்டாசியில தான் கூடுதல் மழை இருக்கு, மாலை இரவு மழையெல்லாம் இருக்கு. அக்டோபர் மாதம் 17ஆம் தேதி வரைக்கும் தமிழகத்தில் மாலை இரவு மழை கண்டிப்பாக வலுத்து தான் இருக்கும். ஒதுக்கி ஒதுக்கி பெய்தாலும் தயவுசெய்து மழை பொய்க்குமா, மழை பெய்யாமல் போயிடுமா, இந்த மாதிரி எனக்கு கவலையை தயவுசெய்து விட்டு தள்ளுங்கள். தயவுசெய்து வர்ற கால் பார்த்தீங்கன்னா எல்லாருமே மழை போதவில்லை, சாரலாக போய்விட்டது, தூரலாக போய்விட்டது, இப்படி பெய்யுமா, இந்த கவலையை தயவுசெய்து தூக்கி எறிந்துவிட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நிறைய மழை பொழிவு இருக்கிறது என்று தினசரி சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். ஆகவே தயவுசெய்து பொறுமை காக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதே போல நிறைய பேர் வாழ்நெருக்கையை கேட்காம என்ன சார் தூருது, என்ன சார் மழை பெய்யுமா சார், சார் எத்தனாம் தேதி வரைக்கும் சார் பெய்யும் மழை, ஒரு தேதியை சொன்னோம்னா அப்படியா அப்படின்னு புதுசாக ஏதோ கேட்குற மாதிரி இப்படி எல்லாம் பண்ணாதீங்க. தயவுசெய்து கால் பண்ணாதீங்க. உரிமை உள்ளவர்களுக்கு மட்டுமே அழைக்க உரிமை உண்டு, உரிமை இல்லாதவர்களுக்கு எந்த நோக்கத்தில் அழைக்கிறீங்க, தயவுசெய்து அழைக்காதீங்க. என்னடக்கு உரிமை உள்ளவங்கள்ட்ட என்னட்ட பேச முடியல, தயவுசெய்து அவங்கள்ட்ட எனக்கு உயிரினும் மேலான என்னுடைய அன்பு நண்பர்களிடமும் என் உயிர் கொடுத்தவர்களிடமே பேச முடியல. உண்மையிலே அவர்கள்ட்டெல்லாம் ஒவ்வொருத்தரையும் மனசில் அவங்கள்ட்ட பேசணும் இவங்கள்ட்ட பேசணும்னு நேரம் கிடைக்காம தவித்துட்டு இருக்கேன். அப்படிப்பட்ட நிலையில் இருக்கும் பொழுது உரிமை இல்லாதவர்கள் எனக்கு யாரும் அழைக்க, உங்களுக்கே மனசு குத்தணும், என்ன உரிமையில அவற்றை அழைச்சி பேசுறோம், இவ்வளத்தையும் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கீங்கன்னு எதுக்கு அவற்றை அழைச்சி பேசணும்னு உங்களுக்கு தெரியணும். தயவுசெய்து என்னை தொந்தரவு பண்ணாதீங்க. உரிமை உள்ளவர்களுக்கு முழு உரிமை உண்டு, என்னை தட்டி கேட்க உரிமை உண்டு, நீங்கள் அழையுங்கள், உங்களுக்கு கைபேசி என் இருக்கும். தயவுசெய்து வானில் இருக்கையில் இணைந்தே இருங்க. அப்படி இல்லாமல் புதுசாக மழை என்ன சார் தூருது, பெய்யுமா சார், 10ஆம் தேதி வரைக்கும் பெய்யுமா, 5ஆம் தேதி வரைக்கும் பெய்யுமா, அப்படியா அப்படின்னு புதிய கதை கேட்டுட்டு வராதீங்க. தயவுசெய்து அழைக்காதீர்கள். வானில் அறிக்கையை முழுமையாக கேட்டு பயன்பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மழை பொழிவை பற்றி கவலைப்படாதேன். ஆனால் அறுவடை போன்ற பணிகளுக்கு திட்டமிடுதல் அவசியம். எப்பொழுது இடைவெளி கிடைக்கும் என்பதை அறிந்திருக்க வேண்டும். எந்த நாளில் மழை இல்லையோ அந்த நாளில் இரவு நேரத்தில் மழை இல்லைன்னா அடுத்த நாள் காய்ந்த நேரத்தில் அறுவடை செய்யணும். தவிர 4 நாள் இடைவெளி கிடைக்கும், 3 நாள் இடைவெளி கிடைக்கும், 2 நாள் இடைவெளி கிடைக்கும்னு காத்திருக்க தேவையில்லை. இடைவெளி கொடுக்கலாம், எதிர்பாராமல் இடைவெளி கொடுக்கலாமே தவிர கண்டிப்பாக இடைவெளி கொடுக்கும். ஒதுக்கி அதாவது மழையே இல்லாமல் இருக்கக்கூடிய 2-3 நாட்கள் தொடர்ச்சியாக மழையே இல்லாமல் இருக்கக்கூடிய நாட்கள் இல்லை. கண்டிப்பாக எல்லா இரவுகளுக்கும் மழை உண்டு, மாலை இரவு மழை பரவலாக உண்டு, ஆங்காங்கே ஆங்காங்கே. ஆக மழை பொழிவு இருந்து கொண்டுதான் இருக்கும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.